ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளிவர போகுது, எப்போ டேட் அதாவது எக்ஸாம் டேட், அடுத்து வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 23 தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய நாள். பிப்ரவரி 23 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மார்ச் 23 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஆதார் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு மை பேனா மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 21 தேதி நமக்கு எக்ஸாம் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் அதாவது நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 5 வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? மே 21 நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்து அடுத்தது ஜூன் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு 200 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதில் 100 கேள்விகள் வந்து பொது தமிழ் அதாவது தமிழ் தகுதி தேர்வாகவும் 100 கேள்விகள் வந்து பொது அறிவு தேர்வாகவும் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. இதில் கருப்பு மைப்பேனா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆதார் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு அப்ளை பண்ணக்கூடிய டைம் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 23 மார்ச் 23 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறக்கூடிய டைமிங் இருக்குது. ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா குரூப் 2 அண்ட் 2A இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ ரெண்டுக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 5413 வேகன்சி இருக்குது. இன்னும் வந்து சில ரெக்ரூட்மெண்ட்டு இதில் வந்து வர்றதுனால இன்னும் வந்து வாய்ப்பு பணியிடங்கள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 117 மையங்கள் வந்து நடைபெறதா சொல்லியிருக்காங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 9:30 நம்ம 9:30 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரியும் 9:30 to 12:30 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த காலையில் நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து நடக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேஷியோவில் வந்து நமக்கு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ் அண்ட் ஜிடி அதாவது பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவி இரண்டுக்குமே வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாபிக் வைஸில் தான் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். டாபிக் வைஸில் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து தமிழ் சமுதாய வரலாறு இருக்குது அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 questions கேட்குறாங்கன்னா அந்த 25 questions இருக்கக்கூடிய PDF வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரே டாப்பிக்காக உங்கள் கையில் கிடச்சிரும். அதே மாதிரி பொது தமிழ் அப்படி தான். இப்போ நம்ம பாரதிதாசன் பற்றிய முழு பாடமும் படிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழுக்கு நியூ புக்கு மட்டும் படித்தா பார்த்தாது, ஓல்டு புக்கும் நம்ம படிக்கணும். நிறைய பேர் கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது புக் மட்டும்தான் இருக்குது, பழைய புக் வந்து கிடையாது. ஸோ பாரதிதாசன் பற்றிய பகுதிகள் வந்து நீங்கள் புதிய புத்தகத்தை மட்டும் நம்பி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் நம்மளோட பேச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் பற்றிய முழுமையான பாடல் தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் முழுமையாக தொகுத்து உங்களுக்கு கொடுப்போம். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் டாபிக் வைஸில் நம்ம இந்த மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஜிஎஸ் அண்ட் ஜிடி ரெண்டுமே வந்து டாபிக் வைஸில் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்மளோட பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.